ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் குறித்து சற்று முன் பார்த்தீங்கன்னா, வீரேந்தர் சேவாக் அண்ட் எம்எஸ் தோனி இருக்காங்க இல்லையா, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விராட் கோலி செலக்ட் பண்ணிய தவறான பிளேயிங் 11 தான் இங்கிலாந்து இந்த அளவுக்கு பிளே பண்ணியிருக்காங்க முதல் டே என்று மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக தான் தெரியுது. இன்னைக்கு முதல் டே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இங்கிலாந்து ஜர்க் ஆனாங்க. ஸ்பின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒர்க் அவுட் ஆச்சு. அஸ்வின் முதல் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பும்ரா விக்கெட் எடுத்தாப்ல. லோக்கல் மண்ணில் பார்த்தீங்கன்னா புகுந்து பிளே பண்ணியவர் வாஷிங்டன் சுந்தர். அவருக்கு பார்த்தீங்கன்னா 40 ஓவருக்கு மேலே தான் விராட் கோலி ஆப்ஷன் கொடுத்தார் ஓவர் ஸ்பெல் கொடுத்தாப்ல. ஆஸ்திரேலியா மண்ணில் பார்த்தீங்கன்னா ரகானே வாஷிங்டன் சுந்தருக்கு ஃபர்ஸ்ட் டே ஓவர் கொடுத்திருப்பாரு ஒரு 12-13 ஓவரில். பட் நம்ம இந்திய பிச் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்பின்னருக்கு ஆப்டா இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு 40 ஓவருக்கு மேலே கொடுத்திருக்காரு. இதுவே அவருக்கு மனதளவில் கான்ஃபிடன்ட் குறைஞ்சிருக்கும் என விராட் கோலியோட மிகப்பெரிய தவறு இங்கே தான். 40 ஓவருக்கு மேலே ஒரு ஸ்டாப் ஸ்பின்னருக்கு கொடுக்கும்போது கன்ஃபார்ம்டாக வந்துட்டு செட்டான பேட்ஸ்மேன்கள் எந்த பவுலர் போட்டாலும் அடிக்க தான் ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் விராட் கோலி ஆப்ஷனில் மிகப்பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. சேம் டைம் பிளேயிங் லெவலில் வந்துட்டு ஆஸ்திரேலியா மண்ணுக்கு எதிராக கடைசி டெஸ்ட் கூட சிராஜ் வேற லெவலில் பவுலிங் போட்டாரு. 5 விக்கெட் டேக் பண்ணாப்ல. அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃபார்மில் இருக்கும் பவுலரை பிளேயிங் லெவலில் எடுக்காம கடந்த 1 இயராக வந்துட்டு டெஸ்ட் ஃபார்மேட்டே பிளே பண்ணல இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா வந்துட்டு ஃபாரின் கண்டிஷனுக்கு ஆப்டான பவுலர், டாலாக இருக்காரு, அவரோட பவுலிங் லென்த்தே பவுன்சராக தான் வரும். பட் இந்திய கண்டிஷனுக்கு இஷாந்த் சர்மா ஆப்டாக மாட்டாரு. சிராஜ் வந்துட்டு குட் லென்த் பவுலிங்கில் சூப்பராக போடக்கூடியவர். குட் லென்த்னா இடுப்புக்கு கீழே போகிறது, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உள்ள பவுலரை வந்துட்டு பிளேயிங் லெவலில் எடுத்திருக்கணும். பட் விராட் கோலி வந்துட்டு பிளேயிங் லெவலை தவறாக செலக்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி மிஸ்டேக் தான் வந்துட்டு விராட் கோலி கேப்டன்சியில் தொடர்ந்து நடந்து வருகிறது என எம்எஸ் தோனி அண்ட் வீரேந்தர் சேவாக் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா, விராட் கோலி பிளேயிங் லெவலில் கொஞ்சம் தவறு பண்ணியிருக்காராம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஆப்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.